ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 71 சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிரபல டேரக்டர் பற்றின ஒரு காசிப். ஸோ இந்த டேரக்டர் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு புரட்சிகரமான கதைகளை எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர். ஸோ வில்லன் கதாபாத்திரங்களும் பண்ணியிருக்காரு, குணச்சித்திர வேடங்களையும் வந்து நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பல படங்களில் வந்து வெற்றி படங்களை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி 90s டூ 2000 இந்த டேரக்டர் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு டேரக்டர். அது முன்னாடியே வந்து பல இயக்குனர்கிட்ட அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டைரக்டர் வந்து இவருக்கு ஒரு பாடி டிமாண்ட் வீக்னஸ் இருக்குது. ஸோ இவர் கூட நடித்த நடிகைகள், இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது வந்து பல துணை கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய, அதாவது குரூப் டான்ஸில் இருக்கக்கூடிய நடிகைகள் இல்லை அந்த பாடலில் நடிக்கக்கூடிய கலைஞர்களை வந்து குறி வச்சு ரொம்ப ஆசைப்பட்டு அடையாமல் விட மாட்டார். அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு டைரக்டராக இருக்கக்கூடிய ஒரு தமிழ் சினிமாவில். ஸோ இவரை பற்றின ஒரு காசிப் தான் இருக்குது. ஸோ இவர் கூட இவர் படத்தில் நடித்து அந்த நடிகைகளை வந்து இவர் என்ன பண்ணார் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த நடிகைகள் வந்து இவர் கூட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமதே அந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ இவர் கூட நடித்த சக நடிகைகளை வந்து இவர் எந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்க போகிறோம். இவர் வந்து புரட்சிகரமான கதை அம்சம் கொண்ட படங்களை வந்து எடுப்பார். நடிகர் சத்யராஜ் மற்றும் கவுண்டமணிக்கு ரொம்பவே நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு டைரக்டராக வந்து தமிழ் சினிமாவில் வளம் வந்தார் அந்த 90s to 2000 அந்த காலகட்டத்தில். ஸோ அந்த டைமில் வந்து கூட நடித்த நடிகைகளை வந்து ரொம்பவே கண் அழகு, ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய நடிகைகள் பல பேர் இருக்காங்க. ஸோ அந்த நடிகைகளில் ஒருத்தரை வந்து தன் படத்தில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டே ஆகணும், அதாவது படத்தில் நடிக்க வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டார். ஸோ அதில் நடித்த நடிகரும் வந்து ரொம்பவே வந்து டிமாண்ட் உள்ள நடிகர் தான். ஸோ அவரும் வந்து அந்த காலத்தில் பயங்கரமான ஒரு பிளேபாய் நடிகராக தான் இருந்தார். ஸோ டைரக்டரும் வந்து இதே மாதிரி ஆளாக இருக்கக்கூடிய, அந்த நடிகைக்கு வயசு கிட்டத்தட்ட 19-20 தான் அந்த படம் வந்து நடிக்கும்போது. ஸோ அந்த நடிகை வந்து வளர்ந்து வர நடிகை அப்படின்றதால, ஸோ இவருடைய டைரக்டருடைய ஆசையை வந்து டைரெக்டாக வந்து சொல்லிட்டார். ஸோ இந்த டைரக்டர் வந்து அப்போது கிட்டத்தட்ட ஒரு 5-6 படம் வந்து கண்டினியூஸாக ஹிட் கொடுத்ததால், ஒரு ஹிட் படத்தை டைரக்டர் வந்து ஒரு படத்தில் நடிக்க வைக்கும்போது இவருடைய கரியர் வந்து இன்னும் எலிவேட் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணார், அந்த நடிகையும் வந்து கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டார் அப்படி தான் சொல்லும். ஆனால் வந்து அந்த நடிகை அவ்வளோ சீக்கிரம் வந்து இறங்கி வரமாட்டாங்க அப்படின்றது அந்த தமிழ் சினிமாவில் ஒரு பேச்சு. ஸோ அந்த காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் இறங்கி வரமாட்டாங்க. ஆனால் வந்து இந்த டைரக்டர் வந்து ரொம்பவே கெஞ்சி கேட்டதாலையும் சரி, வெளியில் இவரை பற்றி வந்து பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் நிறைய பேர்கிட்ட இருக்குது அப்படின்ற விஷயமா இருந்தாலும் ரொம்பவே வந்து ஆக்ரோஷமாக நடந்துக்க மாட்டார் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அப்படின்ற ஒரு பேச்சும் வந்து இந்த நடிகையை வந்து விசாரித்த வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால் வந்து நம்மளுடைய அடுத்தடுத்த படங்களுடைய வாய்ப்புகளுக்கு இவரை வந்து யூஸ் பண்ணிக்கலாமா, நம்ம இப்போ தான் வளர்ந்து வரோம் அப்படின்றதால அந்த அழகான கண்ணுடைய நடிகையை இவருடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இணங்கி இவரை வந்து சாதிச்சிட்டாரு அப்படி தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கேரளத்துலேருந்து இறக்குமதியான தமிழுக்கு இறக்குமதியான கேரளத்து நடிகைகள் ரெண்டு சகோதரிகள். ஸோ தங்கச்சி வந்து கிட்டத்தட்ட நிறைய படங்கள் வந்து இந்த டைரக்டர் கூட வந்து நடிக்க வேண்டிய சுச்சுவேஷன். நடிக்கும் போதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி டைரக்டர் கேட்ட உடனே அவங்களும் வந்து ஓகே அப்படின்னு சொன்ன அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அந்த அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இவர் வந்து அறையில், அதாவது ஷூட்டிங் அறையில், ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு விடுமுறை அறை நாட்களில் வந்து ரெண்டு பேரும் ஒரு அறையில் வந்து தங்குறாங்க. அப்போ வந்து இவர் குடிக்க ஆரம்பிக்கிறார். இவருக்கு வந்து மது பழக்கம் ரொம்பவே அதிகம். ஸோ அப்போ வந்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு, நல்லா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் குடிக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் இவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஸோ தன் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒத்துக்கிற நடிகைகளை வந்து இவர் குடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான், அதான் நல்லா குடித்ததுக்கப்புறம் தான் வந்து அடைய ஆரம்பிப்பார். ஸோ தன்னுடைய ஆசையை வந்து தீர்த்துக்குவார். ஸோ அந்த சமயத்தில் வந்து அந்த நடிகை ஒத்துக்கிட்டு வந்தாங்க இல்லையா. ஸோ அந்த நடிகையை வந்து ஆடை இல்லாமல் பிறந்த மேனியாக வந்து உட்காந்துருக்கணும். ஸோ அதை வந்து பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து வந்து நம்ம ஆள் வந்து குடிப்பார். குடிக்கும்போது எந்த சைடிஷும் எடுத்துக்காமல் அந்த போதையும் வந்து ஏற்றுக்குவார். ஸோ குடி போதையும் உள்ளே ஏறும், அதாவது அந்த பெண் போதையும் வந்து மண்டைக்கு ஏறும். ஸோ ரெண்டு போதையும் வந்து ரசித்து ரசித்து ஒரு மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆனாலும் அந்த நடிகை வந்து ஆடை இல்லாமல் அவர் முன்னாடி அப்படியே உட்காந்துருக்கணும். ஸோ இவர் வந்து பார்த்து குடிச்சிட்டு எப்போ இவருக்கு தோணுதோ அப்போ தான் வந்து அடைவார் அப்படின்றதான் வந்து இவர் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பேச்சு. ஸோ தங்கச்சி நடிகை வந்து நிறைய படங்கள் இவர் கூட நடித்ததால் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து சுமூகமாக முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு சமயத்தில் அக்கா நடிகை வந்து இந்த படத்தில் வந்து போட வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அந்த நடிகரும் வந்து இந்த நடிகை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு படத்தில் ஹீரோயினாக வேணா. ஸோ அதுக்கப்புறம் நடிகரோடையும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் முடிஞ்சு டைரக்டர் வந்து டைரெக்டாக இந்த மாதிரி கேட்டதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்து இந்த விஷயம் வந்து நடக்குது. ஸோ அது நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த தங்கச்சிக்கிட்ட வந்து அந்த அக்கா கேட்குறாங்க, அக்கா நடிகை வந்து கேட்குறாங்க, ஸோ இந்த நடிகர் வந்து படத்தில் வந்து புக் பண்ணியிருக்காரு, ஸோ இந்த விஷயம் வந்து கேட்டுட்ருக்காரு, நான் என்ன பண்ணுறேன்னு தெரில, சரின்னு சொல்லியிருக்கேன், ஆனால் எப்படி நடந்துக்குவார், ரொம்ப முரட்டத்தனமாக ஆக்ரோஷமாக நடந்துக்குவார் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் வந்து கேட்கப்படுது தங்கச்சிக்கிட்ட. ஸோ அந்த தங்கச்சி வந்து சொல்கிறாங்க, அவங்களும் வந்து ஃபேமஸ் நடிகை தான் இல்லையா. ஸோ அவங்க சொல்கிறாங்க, தாடிக்காரன் ரொம்பவே வந்து
விவகாரமான ஆள் எப்படின்னு வச்சுக்கோ, கிட்டத்தட்ட சரக்கடிப்பான், 2-3 மணி நேரம் வந்து சரக்கடிப்பார். அந்த சரக்கடிக்கிற நேரம் முழுக்க வந்து நம்ம மேலே வந்து ஒரு துணி கூட இருக்கக்கூடாது, ஆடையே இல்லாமல் அப்படியே உட்கார வச்சு ரசித்து ரசித்து வந்து அந்த சரக்கை வந்து அடிப்பார். ஆனால் வந்து சீக்கிரம் வந்து முடிச்சிருவார். இருந்தாலுமே வந்து பெருசாக காயங்கள் எதுவும் இருக்காது, ஆக்ரோஷமாக எதுவும் நடந்துக்க மாட்டார், ரொம்ப டீசெண்டான தான் இருந்துப்பார். அது மட்டும் இல்லாமல் உனக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணுறாரோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். நீ தைரியமாக போ, எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி அந்த தங்கச்சி நடிகை அக்கா நடிகைக்கு தைரியம் சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லி ரெண்டு நடிகைகளோடையும் வந்து தன்னுடைய ஆசையை வந்து வெளிப்படுத்தி அதை வந்து தீர்த்துக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லும் இந்த தாடிக்கார டைரக்டர். ஸோ ரொம்பவே அனுபவித்து என்ஜாய் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்து எந்த நடிகை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் கூட நடித்த அதாவது பூ பெயரை கொண்ட அந்த நடிகை மேலே வந்து இவருக்கு ரொம்பவே வந்து ஆசை ஆர்வம் எல்லாமே அதிகம். ஸோ அந்த கண்ணழகியை வந்து அடைஞ்சதுக்கப்புறமா வந்து இந்த பூ நடிகை மேலே தான் வந்து இவருடைய பார்வை வந்து திரும்பிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த நடிகையை வந்து எப்படியாச்சும் தன்னுடைய படத்தில் நடிக்க வைக்கணும், அதன் மூலமாக வந்து தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தி அடையணும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணமாக இருந்துச்சு. ஆனால் வந்து அவருடைய கால் ஷீட் பிரச்சனையாகவும் சரி, இல்லைனா வந்து அந்த டைமில் வந்து அந்த நடிகை வந்து பீக்கில் இருந்ததால் பல படங்களில் வந்து கம்மிட்டாகி நடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவருடைய கால் ஷீட் பிரச்சனையாக இருந்துச்சு, அவர் கூட வந்து ஒரு படம் கூட பண்ண முடியாத நிலைமையில் தான் அவர் இருந்தார் அந்த நடிகை. ஸோ அப்படி இருக்கும்போது அதே அந்த டாப் ஒரு ஹீரோ படத்தில் டைரக்ட் பண்ணும்போது இவங்களுடைய கால் ஷீட் வந்து லக்கீலி கிடச்சிது. கிடச்ச உடனே அவுட்டோர் ஷூட்டிங், ஸோ டூயட் பாடும்போதெல்லாம் வந்து ஹீரோவும் வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கக்கூடிய நபராக தான் இருந்தார். ஸோ அதே மாதிரி தான் வந்து அந்த டைரக்டரும் வந்து அதே நிலைமையில் இருந்தார். ஸோ இந்த நடிகையும் வந்து ஸோ அந்த டைரக்டரும் அந்த நடிகரும் வந்து அந்த நடிகர் வந்து முதல்ல அப்ரோச் பண்ணுறாரு. இந்த மாதிரி டைரெக்டாக கேட்காம குரங்கு வேலையெல்லாம் பார்க்குறாரு, அந்தர்பல்ட் அடிக்கிறாரு, இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்னென்னவோ பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் வந்து பால்கனி விட்டு பால்கனி வந்து தாவுற அளவுக்கு அந்த நடிகர் வந்து பயங்கரமாக இதுவாயிட்டார். ஸோ ஆர்வத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எப்படியாச்சும் அனுபவிக்கணும் அப்படின்ற ஆசையில் பால்கனியெலாம் விட்டு தாவி அந்த ரூம் வாசலில் போய் நிற்கிறாரு. உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த நடிகை கேட்கும்போது அவர் பல்ல எழுச்சிக்கிட்டே வலிஞ்ச முகத்தோடு நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இதுக்கு நீ டைரக்டராக கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த நடிகையை வந்து யதார்த்தமாக கேட்க பதார்த்தமாக விட்டு கொடுத்தேன் அப்படின்ற கதையாக தான் அது வந்து முடிச்சுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயம் வந்து அந்த டைரக்டர் காதுக்கு போகவே டைரக்டரும் வந்து இந்த மாதிரி அப்ரோச் பண்ணி அவருடைய எண்ணங்களும் வந்து சுகபோகமாக முடிஞ்சுது அப்படின் தான் சொல்லணும். ஸோ இந்த அளவுக்கு அந்த தாடிக்கார டைரக்டர் கம் நடிகர் எல்லாமே வந்து தன் கூட நடிக்கக்கூடிய நடிகைகளை ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டார் அப்படின்றதான் வந்து சினிமா வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பேச்சாக இருக்குது. ஸோ இது எது எப்படியோ அவருடைய திரைக்கதைக்கு எல்லாருமே சினிமா தமிழ் ரசிகர் எல்லாருமே அடிமை அப்படின்னு தான் சொல்லும். இப்போது இல்லை கடந்த அந்த 90-2000 அந்த ஆண்டுகளில் வந்து அவருடைய திரைக்கதையில் வந்த எல்லா படமே வந்து சூப்பர் ஹிட் அடிச்சது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்க நடிகைகளுடைய அந்த டிமாண்ட், அவருடைய ஒப்புதல் இல்லாமல் அவர் வந்து அந்த எந்த விஷயமும் அப்ரோச் பண்ண மாட்டார், கேட்டு எடுத்துக்குவார் அப்படின்னு தான் சொல்லும். ஸோ கண்டிப்பாக யார் அந்த டைரக்டர், யார் அந்த நடிகைகள் அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க கமெண்ட் செக்ஷனில் பேசலாம், இல்லைனா வந்து லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதாவது டெலிகிராம்ஸினோட லிங்க் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதில் உங்களுடைய கொஷின்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை வந்து சொல்லலாம், அதில் நம்ம பேசலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களை கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், 70mm சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.